ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த செலிபிரிட்டிக்காக இன்டர்வியூ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், விஜே மாடல், அந்த வந்து ஈவெண்ட் ஆர்கனைசர், இப்ப வந்து ஆக்டரா வந்து மாறி இருக்கிற நம்மளுடைய டிஎஸ்கே அண்ணா அவர்கள் தான் இந்த செலிபிரிட்டிக்காக இன்டர்வியூ நம்ம பேச போறோம். வெல்கம் டு தி ஷோ. சரி, மாடல் நீ, அது என்ன மாடல்? மாடல் வந்து அது ஒரு விதமான மாடல், டப்புன் ரோல் மாடல் அப்படின்னு இருக்கணும். சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லியா சொல்றது, டக்குன்னு அடிக்கிறதுல. ஹாய் ஹாய், வெல்கம், தேங்க்யூ. இது எங்க வாங்கின? இது வந்து அண்ணி செஞ்சு கொடுத்து விட்டாங்க. யார் அண்ணி? நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா அவன சும்மா புழுகாது. ஏதோ கல்யாணத்தில் போயிட்டு ரிசப்ஷன்ல எவனோ கொடுத்தது எடுத்துட்டு வந்துருக்கான். நல்லா இருக்கு, தேங்க்யூ, தேங்க்யூ, கங்க்ராட்ஸ். சொல்லுங்க மிஸ்டர் பால் சே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கண்ணா. சிக்ஸர் படம் வந்து ரிலீஸ் ஆகி வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சிக்ஸர் மூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உள்ள வந்த விதங்கள் எப்படி, அந்த பிக் ஸ்க்ரீன் எப்படி இருக்கு, அது உள்ள ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிக்ஸர் வந்து நான் கலக்கப்போகுது யார் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஏன்னா நான் ஆதித்யா சேனலில் ஒரு 6.5 இயர்ஸ் நான் வந்து ஒரு விஜேவாக இருந்தபோது, அதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 படம் பண்ணேன். அது சொன்னால் யாருக்குமே தெரியாது. ஆமாம், விஜய் நல்ல பிராண்டடான ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம விஜய் சேதுபதி அண்ணன், அப்புறம் வந்து ஷாம் அண்ணன், அப்புறம் ஆர்யா அண்ணன், எஸ்பி ஜன்னான் சார் டைரக்ட் பண்ண புறம்போக்கு என்கிற புது உடனே பெரிய பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம். அந்த படத்தில் நான் த்ரூ அவுட் வந்திருப்பேன், ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே வந்திருப்பேன். அண்டு விமல் அண்ணன் கூட வந்து காவல்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம், ஜிவி பிரகாஷ் அவரோட அடங்காதேன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்கே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸும் இல்லை, எதுவுமே பெருசாக ஹிட் ஆகாமவே இருந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்தனால ஒரு பிரேக் வேணும்னா கலக்கப்போதையாக இருப்போம். அதுக்கப்புறம் பண்ணது அந்த சிக்ஸர். சிக்ஸர் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னா 2 சீனோ 3 சீன் தான் வருவேன், ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஏன் காரணம் என்னென்னா, அந்த டைமில் நான் ஒரு 40 டேஸ் யூஎஸ் போயிருந்தோம், நானும் அசாரும் ஒரு டூர் ஒன்று போயிருந்தோம். டூர்னால் ஜாலியாக டூரில், அந்த டூரில் அது ஒரு காமெடி ரைட், டபுள் ட்ரபுள்னு சொல்லி ஒரு ஷோ, அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். சிக்ஸர் அனுபவம் சூப்பராக இருந்தது. எனக்கு இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண படங்கள்லேயே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோனான படம்னா அதுதான். ஏன்னா அந்த டீம் அந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்க, எல்லாமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளை டிவியில் பார்த்து ரசித்த, இப்போ டேரக்டர்லாம் என்னெல்லாம் டிவியில் பார்த்துருக்காரு, ரசிச்சிருக்காரு. அதனால் ஒன் மோர் கூட நாங்கள் போகல, ஆக்சுவலாக ஒரு ஷாட் ரெண்டு ஷாட்லேயே போயிடும், முடிஞ்சிடும். சொல்லு, உள்ளே கூப்பிட்டாங்க இல்லை வந்து என்னோடய காலிஷீட்லாம் கிடையாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக, நான் டு பி ஆனஸ்ட் எனக்குலாம் யாரும் கூப்பிடவும் இல்லை. அது அது போகவும் முடியாது. ஒரு நாளாக போய் வாழ்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அதனால் நான் எனக்கு கூப்பிடலை. ஐ திங்க் ஆக்சுவலாக அசாருக்கு கூப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், பட் ஆனால் தெரியல. என்ன சத்தியமாக எங்களுக்குமே தெரியாது இப்போ வரைக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமேசான் கார்டு அப்படின்ற மாதிரி தான். அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. அண்டு ஏன்னா அது நம்ம வெளியிலேருந்து ஒரு சொல்லலாம், நம்ம இது ஸ்கிரிப்டு இது பண்ணுறாங்க தப், மேபி இது வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு தெரில, உண்மையிலே தெரில. சில டைம் ஸ்கிரிப்டட் மாதிரியும் தெரியும், சில டைம் ரியாலிட்டியாகவும் தெரியும். பாலாஜி அந்த மேலே வந்து ஆக்சுவலாக ஐஸ்வர்யா வந்து குப்பை கொட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஸ்கிரிப்டடாக அப்படின்னாலுமே, இப்போ நான் உண்மையில நான் ஸ்கிரிப்டடாக நான் கொட்டுறேன் குப்பை அப்படின்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க யாரும் அதெல்லாம். ஏன்னா பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னும் போது மேபி அது ஸ்கிரிப்டடாக இருக்க வாய்ப்புகள் இல்லை, மேபி அது எமோஷனாக இருக்கலாம், எனக்கு தெரியல, கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ரெகுலராக பார்க்குறதில்ல, ரெகுலராக பார்க்குறதில்ல. பட் ஆனால் டைம் கிடைக்கும் போது எப்போ சண்டை நடக்குமோ, ப்ரோமோ போடுவாங்களே, ப்ரோமோ பார்த்துருவோம் எப்படி இருந்தாலும். ஸோ சண்டை எப்பயாவது நடக்கும்போது யாராவது கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, வா இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னா அப்போ போய் பார்ப்போம். எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் வந்து எனக்கு சாண்டி மாஸ்டர் ஆக்சுவலாக. ஏன்னா சாண்டி மாஸ்டர் வந்து ஏன் பிடிக்கும் அப்படின்னா, ஆஃப் ஸ்க்ரீன்லேயே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, அவர் அந்த மாதிரி மனுஷன், செம ஜாலியான பர்சன் அவர். ஏன்னா நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அவரோட, நான் வந்து விஜய் டிவி ஷோஸ்லேயும் சரி, அவரோட கொரியோவில் வந்து முன்னாடியே தெரியும் அவரை. அவர் ஈவன் வந்து கலைஞர் டிவியில் மாநாட மேலாடலில் இருந்தார் இல்லையா, அப்போலேருந்து அவர் நல்லா பாருங்க, டார்லிங் டார்லிங்னு ரொம்ப ஜாலியாக பேசுவார். அண்டு ஏதாவது ஈவெண்ட்லாம் நாங்கள் போனோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக வந்தோடனே கட்டி, நம்ம ரொம்ப பெருசாக பரிச்சயமாக இருக்க மாட்டோம், பட் இருந்தாலும் கட்டி பிடிச்சி, டார்லிங் எப்படி இருக்கீங்கன்னு அந்த இப்போ அப்போன்ற ஒரு இது கிடையாது. இப்போயுமே அதே மாதிரி தான், நாங்கள் விஜய் டிவி வந்ததுக்கப்புறம் சரி, அவரும் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகி சூப்பர் ஸ்டாரே கொரியா பண்ணதுக்கப்புறமும் அவர் அப்படி தான் இருக்கார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்னா அது சாண்டி மாஸ்டர். சரி, எனக்கு வைக்கிறாரா? சரி, ரேஷ்மா வந்து லவ் பண்ணலாம், சரி லாஸ்ட்லியாவே லவ் பண்ணலாம்,
ஆனா அனிதாவை தான் கல்யாணம் பண்ணுவோம். சரி, ஆனா வனிதாவை கல்யாணம் பண்ணுவோம்னா சாண்டி மாஸ்டர் சம்பந்தமே இல்லாம அவர் அடிச்சுட்டு. நான் ஏன் வனிதாவை கல்யாணம் பண்ணுவோம்? சரி, நான் எலிமினேட் ஆயிடுவேன். ஆமா, பரணி இருக்காரு இல்லையா, அது மாதிரி அவர் மாதிரி பரணி மேல ஏறி வெளில ஓடிடுவேன். நான் எதுக்குடா கல்யாணம் பண்ணுவோம்? அவங்க புரட்டி போட்டா நான் கல்யாணம் பண்ணி என்ன போட்டு புரட்டி போட்டு அடிச்சா? டேய், நீ வேற கட்டுன்னு மாத்திராங்க போல இருக்கு. இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆகி நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், சரியா? நீ டாஸ்க்குன்ற மாதிரி கேக்குற, இது டாஸ்க் சரியா? அப்படி ஒரு டாஸ்க் கேட்டாங்கன்னா சாண்டி மாஸ்டர் கட்டி பிடிச்சிட்டு, அதான் சொன்னேன் இல்லையா, மேல எகிரி குடிச்சு போயிடுவேன். சொல்லுங்க. அசார் வந்து நானும் அவனும் ஒரு 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. என்னை விட ஆக்சுவலாக கொஞ்சம் ஏஜில் கொஞ்சம் சீனியர் அவர் ஆக்சுவலாக. ஆமாம், நான் ஆக்சுவலாக நான் கிளம்புறேன். இல்லை, நான் இது ப்ரோமோ யூஸ் பண்ணுறேன். அது உண்மைதான். ஆக்சுவலாக அசார் வந்து என்னென்னா, எல்லாருக்குமே இன்னும் அவனுக்கு ஒரு ரைட் டைம் வந்து வெயிட்டிங். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு களத்தில் ஒரு நல்ல டைரக்டர் ஆல்ரெடி வந்து ஒரு எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் கலக்கப்போதையை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அவன் விளையாட்ட தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கவே இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபீல்டுக்கு வந்து ஒரு இப்போ வரைக்கும் இப்போ வந்து ஒரு 13 இயர்ஸ் ஆச்சு. அட் த ஏஜ் ஆஃப் 16-17 ஆரம்பித்தோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துகிட்டே இருக்கோம். பட் ஒரு பிரேக்கே கிடைக்கல இல்லாமல் இருக்கேன்ற போது தான் ஒரு ஆங்கராக இருந்து படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து சரி ஓகே, நம்ம வந்து கலக்கப்போதில் கண்டஸ்டண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சடனாக வந்து அசார்ட்டை சொல்லும் போது, மச்சான் இந்த மாதிரி நான் போகிறேன்டா, போகலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா சீசன் 5 சீசன் 6லேருந்தே ஆக்சுவலாக கூப்பிட்ருந்தாங்க, பண்ணலாம் பண்ணுங்க வாங்கன்ட்டு. 7ல் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேர் தேவைப்பட்டது. சரி ஓகே, அசார் கேட்கும் போது சரி ஓடா பண்ணலாம் அப்படின்னா, அப்போ தான் உனக்கு படம் வந்து ஹீரோவாக ரெண்டு படம் பண்ணிட்டார், ரிலீஸ் ஆகலை. ஹீரோவாக ரெண்டு படம் பண்ணிட்டான், விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன் அவளுக்கு, நானும் விட்டுட்டேன். அப்புறம் நான் வந்து உண்மையாக தான்டா சொல்கிறேன் அப்படின்னு நான் போய் சொல்லிட்டேன். அப்புறம் அந்த டைமில் தான் வந்து சரி ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணோம். அசார் வந்து எக்ஸ்ட்ரீம் டேலண்ட். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம் டேலண்ட், ரொம்ப நல்ல பையன். ஃப்ரெண்ட்ஷிப்காக எது வேணாலும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணால் போய் ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாதிரி ரொம்ப பாசத்தில் வந்து ரொம்ப பாசமான கேரக்டர் அசார் வந்து. எனக்கு ஒரு ரைட் டைம் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு. எக்ஸ்ட்ரீம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது கண்ணை மட்டும் சொல்லலாம் சார் தான். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நவீன் சொல்லுவாங்க. பட் எனக்கு நான் கேட்டால் பர்சனலாக வந்து நவீன், அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலேயும் அசார் நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்லா ஆக்ட் பண்ணுவான், நல்லா மிமிக்ரி பண்ணுவான், பாடுவான். பாடுறது நிறைய பேர் தெரியாது, பாடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவன் இன்னுமே நீங்கள் வந்து நிறைய இடங்களில் சொல்லிட்டீங்க, மக்கள் வந்து இப்போ ஏஎஸ்கே அசார் அண்ணா என்னன்னா, நீங்க விஜய் டிவியில போனா நீங்க வந்தா ஆகணும், நம்ம என்ன கமல் சாரா, நீங்க அவ்வளவு காசு கொடுத்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. கேட்டுட்டு இருந்தாங்க, பட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க அசாரையும் டிஎஸ்கேவும் வந்து. உண்மையிலே சொல்லணும்னா, அந்த ஆடிஷன் டைமில் நிறைய பேர் எங்களை ஜட்ஜஸ் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏ, ஜட்ஜஸ் புதுசாக மாற்றிட்டாங்க போல இருக்கடா அப்படின்லாம் சொல்லிவிட்டு, ஏன்னா பார்த்து பண்ணுங்கன்னு பார்த்தா நாங்கள் கண்டஸ்டண்ட்டுண்ணே. என்னண்ணா கண்டஸ்டண்ட்ன்றீங்க? ஏன்னா எல்லாருமே ஜூனியர்ஸ் எங்கள் இதில். அவனுக்கு அப்படியே ஐயோ என்னண்ணா, ஏன்னா நீங்களாம் வரீங்க, ஒரு இது காண்டு, எதுக்கு நீங்கள் வரீங்க, நாங்களாம் புது ஆளுங்களாம் வரேன் எதுக்கு? ஒன்று இன்னொன்று வந்து, இவ்வளோ பாடுறா அவனு, இவ்வளோ பெரிய சேனல் வந்து ஏன் விட்டுட்டு வரானுங்க அப்படின்னு ஒரு இது இருந்தது. எங்களுக்கு தேவை என்னென்னா, ஒரு அங்கீகாரம் வந்து இன்னும் கிடைக்காமலே இருந்தது. ஆதித்யா வந்து நாங்கள் எப்படி சொல்கிறதுனா, ஒரு நாங்கள் கற்றுக்கிட்ட எல்லாமே அதில் தான். நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம பேசுகிறது, எப்படி இது பேசணும், எது இது பேசக்கூடாது, கவுண்டர் அடிக்கணும், கவுண்டர் அடிக்கக்கூடாது, எந்த இடத்துல கரெக்டாக பேசணும், இதெல்லாம் கற்றுக்கிட்டது எல்லாமே ஆதித்யா தான். ஏன்னா அதுதான் களம் கொடுத்தது எனக்கு. ஜாலி வசன் சார் தான் வந்து அந்த சேனல் ஹெட்டு, ஆதித்யா ஹெட்டு. இப்போ வந்து இப்போ நான் ஒரு நான் ஜாயின் பண்ணுற புதுசில் பார்த்தீங்கன்னா, இப்போயே எப்படி கருவா கொட்டையாக இருக்கும், அப்போ எப்படி இருப்போம்னு நினச்சி பாருங்களேன். நல்லா தேய்ச்சி வச்சு எரிச்சு வச்ச மாதிரி இருப்பேன் நல்லா. என்ன, நீ தான் மேக்கப்லாம் போட்டிருக்கியா ராஜா, தலையெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிய ராஜா, உனக்குன்னு ஒரு குழு சேர்ந்து செஞ்சுருக்காங்களே. இங்கே பாரு, இங்கிட்டு பாருங்க, ரெண்டு பேர் ரெண்டு பூனைக்குட்டி கீறிட்டு போயிருக்கு, இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது.
அப்படி திரிக்கணுமா அந்த மாதிரிலாம். ஸோ இதில் விட்டேன்னு எனக்கே தெரில. அதான் அந்த மாதிரி வந்து ஆதித்யில வந்து நம்ம கற்றுக்கிட்டதே அங்கேருந்து தான். ஸோ அடுத்த லெவல் ஏதாவது மூவ் ஆகணுமேனு தான் இதில் வந்தோம். அந்த மாதிரிலாம் காசெல்லாம் இதுமாரிலாம் கொடுக்கலடா. நாங்கள் டு பி ஆனஸ்ட், நான் உண்மையிலே கலக்க போகிற சீசன் மூலமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபினான்ஷியலாக. ஏன்னா ஈவெண்ட்ஸ் போக முடியாது, படம் நடிக்க முடியாது, திடீர்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது, சில டைம் வந்து ஒரு மூணு நாள் கேப் இருக்கும். மூணு நாள் கேப்பில் ஷூட் முடிஞ்சிருக்கும், நைட்டே குறைச்சி ஒன்லைன் கேட்பாங்க அடுத்த கான்செப்ட் என்ன பண்ண போகிறீங்க. இல்லை இல்லை, ஓன் கான்செப்ட் தான். நாங்கள் வந்து நாங்கள் கலக்க போது யார் போகிறோன்னு சொல்லும் போதே எழுதிட்டோம் உட்காந்து. ஏன்னா நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் தல தளபதி ஷோவில். இது நாங்கள் தல தளபதியில் பண்ண சின்ன விஷயங்கள் தான் அதில் பெருசாக விஜய் டிவியில் பண்ணது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, சங்கர் சார் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ஷார்ட்டாக குட்டியாக இருக்கும் ஆனால் செம்மையாக இருக்கும். பட் ஆனால் அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி வந்து நாங்கள் சின்னதாக பண்ண விஷயத்தை கொண்டு போய் அங்கே பெருசாக பண்ணோம். தட் மீன் கொஞ்சம் பெரிய, ஏன்னா நாங்கள் டூ ஷார்ட்டாக தான் இருக்கும், ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்போம் ஒரு ஃப்ரேமில். அதுக்குள்ளே தான் எல்லாமே பண்ணிக்கணும் தளத்தில். விஜய் டிவியில் கலக்க போது அப்படி இல்லை, நான் உங்களுக்கு ஓப்பன் கிரவுண்டு போய் நீ எங்கே வேணால் அடிக்கலாம், எங்கே வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஜட்ஜ சகலாய்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஆதித்யாவில் இருக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு ஒரே விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஃபீல் இருந்தது. இப்போ நீ ஒரே வேலையை ஒரு ஆறு ஏழு வருஷம் பண்ணிகிட்ருக்க, அதில் ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி போராக மாற வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் என்னென்னா அடுத்து ஏதாவது ஒன்று தேடி போகணும். நீங்கள் உண்மையிலே சொல்ல மாதிரி ஆதித்தில நல்ல சேலரி, நல்ல எங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன். நான் அந்த நாங்கள் சொல்கிற டைமில் தான் ஷூட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லைக் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து ஒரு ஒரு அவங்க வீட்டில் இருக்க பசங்க, அது அதான் சொல்ல நம்ம வீடு மாதிரி. அது ஆதித்யா வந்து எங்கள் வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன், அது அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம். எங்கள் சாரும் அப்படி தான், சார் நான் போய் எனக்கு இந்த டைம் எனக்கு கொஞ்சம் முடியலண்ணா அப்படின்னு நான் ஜஸ்ட்டு ஃபோன் கூட பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் சொன்னால் கூட சரி ஓகேடா அப்படின்னு. இல்லை சார் இந்த மாதிரி ஒரு படம் ஒரு ஒரு வாரம் இருக்குது வர முடியாது சார் பண்ணா. ஸோ எல்லாத்துக்குமே ஓகே சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு ஒரு அன்பு, ஒரு 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 பாசம், ஒரு நேசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அப்படி இருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் வந்து விஜய்க்கு வந்தோன்னா, அந்த ஒரு ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்த தேடி போகலாம் ஏதாவது ஒன்று அப்படின்றதுக்காக தான். ஒரு கொஸ்டின் கேட்கல, நான் ஒரு கொஸ்டின் கேட்குவேன். ஐயோ, இந்த மேக்கப் யார் ஒன்று போட்டுவிட்டாங்க? அது வந்து தனியாக ஒரு நாலு பேர் கொண்ட குழு வந்து இந்த ஸ்கின் டோனுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து என்னுடைய அண்ணாவை வந்து ஸ்கின் டோன் பார்க்கணும், ரிங் டோன் மாற்று, ரிங் டோன் மாற்றி தான் ஸ்கின் டோன். ஸோ இப்போ அண்ணா வந்து அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டார்னு நினைக்கிறேன், கரெக்டு தானே? எஸ், அந்த கலக்க போகுது யார் அந்த கலக்க போகுது யார் காமெடி திரும்ப வந்துருது. இதுதான் வந்து கவுண்டர்ஸ் கிரேசி மோகன் சார் இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம பேசவே முடியாது. அந்த 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 பேரை சொல்லிவிட்டால் நம்ம அப்படியே வாஷ் அவுட் ஆயிடணும். சரி ஓகே சொல்லுங்கள். ஓகேண்ணா. ஸோ இந்த மெமிக்கிரிலாம் எப்படின்னா, அது நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் தனியாக வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு டைம் இருக்காது, இந்த இன்டர்வியூ மூலமாக நீங்கள் சொல்லுங்கள் எப்படி அது பேசிக்காக. மெமிக்கிரின்றது யார் வேணால் பண்ணலாம் தம்பி, ஈஸியாக யார் வேணால் பண்ணலாம். இப்போ நீங்கள் கூட வந்து ஒரு 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 ஆறு மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணால் நீ ஒரு மெமிக்கிரி ஆர்டிஸ்ட் ஆகிடுவேன். ஏன்னா நீ அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆங்கரிங் பண்ணுற முக்காவாசி பேர் சிவகார்த்திகன் அண்ணனோட பாடி லாங்குவேஜ் இருக்கும், பார்த்துருக்கீங்க, இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று சிவா அண்ணனோட இருக்கும், இல்லை ரியோனாவோட தான் இருக்கும் முக்காவாசி. பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் பேசும்போது அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியா வந்து உள்ளே யார் வர போகிறாங்கன்னு பார்த்துடலாமா, அடுத்த செலிபிரிட்டி இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அது என்னென்னா, அது பாதிப்பு ப்ளஸ் இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு. ஸோ மெயினாக என்னென்னா, ஒருத்தவங்களை வந்து எப்படி எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணுறோன்றது தான் விஷயம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நான் அந்த சிற்போ சிரிப்பு கேசட் பார்க்கும்போது அதில் என்ன நல்லா இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் ஸ்டேஜில் அப்படியே பேசிடுவீங்க, என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வாய்ஸஸ்லாம் அப்படியே பண்ண ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் யார் எடுக்காத வாய்ஸஸ் ட்ரை பண்ணணும், அப்போ தான் வந்து தெரியும். இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற இப்போ என்ன கேட்டிங்க வச்சுக்கோங்க, புது வாய்ஸ் நீ எது பண்ணுவேன்னு கேட்டால் நான் விஜய் சேதுபதி மட்டும்தான் பண்ணுவேன். ஏன்னா நான் மெமிக்ரி பண்ணுறதே விட்டுட்டேன். இந்த மாதிரி மெமிக்ரி வாய்ஸஸ் வந்து புதுசாக அப்புறம் செம்ம காம்படிஷனாக இருக்கும். நான் அசார் விக்னேஷ் கார்த்திக் இருக்கார்ல ஏண்டாத்தல படத்தோட டைரக்டர் அப்புறம் விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணிருக்காரு. அப்புறம் அந்த யோர் ஷேம் ஃபிலி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் அதோட டைரக்டர் ஆக்டர் அவர் நாங்களாம் ஒரே டீம் அப்போ அப்போலாம் நாங்கள் வந்து போட்டி போட்டுட்டு வாய்ஸ் எடுத்தேன். ஏ நான் இந்த வாய்ஸ் எடுத்துட்டேன், நான் இந்த வாய்ஸ் எடுத்துட்டேன்னு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு நான் தான் எடுத்தேன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்படிஷனாக இருக்கும். இப்போ வந்து மெமிக்ரின்றது வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்னு எப்படின்னா, இப்போ தெருவில் ஒரு நாலு சரவணகுமார் இருப்பாங்களே சரவணன் அப்படின்ற மாதிரி மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தெருவில் நிறைய பேர் இருக்காங்க, வீட்டில் ஒருத்தங்க இருப்பாங்க. ஏன்னா இமிட்டேஷன் தான், அது எப்படி இமிட்டேட் பண்ணுறாங்க நிறையா இதாகிடுச்சு அதுதான். ஸோ யார் வேணால் மெமிக்ரி பண்ணலாம்,
ஒரு சில அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு, என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா சில டெக்னிக்ஸ் இருக்கணும். அதான் நிறைய பேர் எங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பானுங்க, செந்தில் இருக்கு நம்ம டவுட் செந்தில் இருக்காரு, அவர்கிட்டலாம் ஒரு பையன் வந்து மிமிக்ரி, ஏன்னா நான் மிமிக்ரி பண்ணுவேன், ஆ ஒன்றுப்பா யார் மாதிரி பண்ணுவேன், நான் விக்ரம் மாதிரி பண்ணுவேன், இது பண்ணு அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருந்துருக்கலாம் நடக்கும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்க சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ இருக்கிற மெமிக்ரி ஆர்டிஸ்ட்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் புது வாய்ஸ் எடுங்க, புது வாய்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நிற்க முடியும். அண்ட் ரெண்டாவது விஷயம், நம்ம எது வருதோ அது பண்ணுங்க. இப்போ என்ன எடுத்துனா கலக்க போதில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக இந்த வாய்ஸ்லேயே பண்ணல, பண்ணதை பெட்டராக பண்ணியிருக்கேன். டிஆர் சார், கவுண்டமணி சார், சிவாஜி சார், விஎஸ் ராகவன் சார், இந்த மாதிரி வாய்ஸஸ்லாம் பண்ணியிருப்பேன். ஏன்னா கவுண்டர்ஸ்க்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் மற்ற வாய்ஸ் போடும்போது கவுண்ட் பண்ணி சார் அடிச்சா இருக்கும், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அதில் ஒரு கூட டயலாக் இருக்கும், நாங்கள் சாம்பியன்ஸில் பண்ணும்போது யமன் நான் தான் என்ன மாணிடா, நான் தான் யமன், என்ன மாணிடா யமன், மஞ்சளாக இருந்தால் லெமன் டே போடா அப்படின்லாம் அடிச்சிருப்போம். அது கவுண்ட் பண்ணி சார் அடித்தா தான் நல்லாயிருக்கும், அவர் போட்டால் தான் அது எஃபெக்ட்டுக்கு நல்லாயிருக்கும். மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க், நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் வாய்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 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 வாரம் சூர்யா சார் மாதிரியே பேசிகிட்டு இருப்பேன். கண்ணாடி முன்னாடி ஆயிரு ஜோதிகா தெரியுவாங்களா, ஜோதிகா மேம் தெரியுவாங்களா கண்ணாடியில்? ஏன் ஜோதிகா தெரியுவாங்க? ஓ ஓகே. கண்ணாடி முன்னாடி நின்று வந்து நல்லா அந்த அதை பேச, அம்மா எனக்கு சாப்பிட்றதுக்கு தோசை வேணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நிறைய நல்லா இருக்கும். எங்கள் அம்மாலாம் விபூதிலாம் வச்சுருக்காங்க, ஐயோ என் பிள்ளைக்கு அப்போலாம் மெமிக்கல என்னன்னு தெரியாதுல்ல, நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாம் விபூதிலாம் வச்சுட்ருக்காங்க எனக்கு. ஓகே, நான் இப்போ வரிசையாக அந்த வாய்ஸஸ் போயிடலாமாண்ணா, ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம்ண்ணா. இதுதான் சார் எல்லாம் பண்ணிட்டாரு இல்லையா, பசாரணா பண்ணால் நீங்கள் பண்ண மாட்டீங்களா? நீதானடா சொன்ன பண்ணலாம், திருப்பி பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ரொம்ப ஆளுமை தாண்டி வந்து ஒரு நல்ல மனிதனா விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ பழசானாலும் நம்ம பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கோம், அதில் எனக்கு அது பேச. எனக்கு என்னன்னா கேப்டன் சார் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து இப்போ நம்ம ஷோஸ் எல்லாம் வந்து அவர் இப்போ உடல்நிலை சரியாக இல்லாத வாய்ஸ் தான் இப்போ எல்லாம் பண்ணாங்க, அது காமெடியாக இருக்குன்ட்டு. நான் மேக்ஸிமம் ஷோஸில் நாங்கள் தவிர்க்கிறோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு, அதனால் நான் படத்தில் இருக்கிறது மட்டும்தான் பேசுவேன். யூஸ்வலாக படத்தில் எப்படின்னா டக்கு டக்குனு போகலாம், ஆ ஒன்று ஒன்றா கேளு. ஓகேண்ணா. கேப்டன், ஹே ஜாதி ஜாதிங்கிறீ, ஜாதியில் உன்னை பெற்றுச்சு உங்கள் மம்மிட, நீ காந்தியாக இருக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸாக மாறுறதும் உங்கள் கையில் தான் இருக்கு, துளசி வாசம் மாறினால் மாறுண்டா, இந்த தவசியோட வாக்கு மாறவே மாறாதா, நானும் வாய்ஸ் மாட பேசலாம் பண்ணுறேன், எல்லாரையும் வாய் காசை வாங்கிட்டு சும்மா வாட உட்காந்துருக்கீங்க அந்த மாடியிலே சார். அடுத்து டிஆர் சார். உட்காந்துருக்கியா? சரி ஓகே சார். அஞ்சுக்கு அப்புறம் வந்து ஆறு ரோட்ல போடுவாங்க தாரு, வெயில் காலத்துல குடிக்கணும் மோரு, நான் தான் சார் உங்க டீ யாரு, இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன், சொடக்க யாரு போடுவா 24 மணி நேரம் இப்படி போட்டுக்கிட்டே இருப்பேன், என் உடம்பே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும், ஹலோ ஹலோ சொடக்க இருக்க மாட்டேன் போயிட்டே இருக்கோம், திடீர்னு தூங்குவேன், சொல்ல பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் ஸ்டாப்ல, யாரால பண்ண முடியும், என்னால பண்ண முடியும், கவுண்டர் சார், கவுண்டர் மணி சார், மகா ஜனகரே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஐ லேடிஸ், லேடிஸ் ஜெஜெஜெஜெஜெஜா, 6 மணிக்கு மேல இன்டர்வியூ வைக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாடா, இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஐ எம் வெரி ஹாப்பி, கவலைப்படாத பாய்ச்சி, இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் மலக்கோட்ட உச்சில உனக்கு ஒரு செலவு ஒண்ணு வைப்பாங்க, அதுக்கு நான் தான் வந்து மாலை போடுவேன், மாலை போட்டுறாதீங்க, நான் மாலை போட்டுறேன், ஒரே குஷ்டமப்பா, ஆச்சு கஷ்டமப்பா. விஜய் சார் இந்த இதில் போனால், விஜய் சார் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாதம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆங்கர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது, இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டியது இருக்கு, என்ன பேமெண்ட் கொடுத்து சொல்ல சொல்லியிருக்கேன் அண்ணன், அதனால பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க, அப்பெல்லாம் பண்ணிடுங்க, அந்த பெல்லு போட்டு நட்டு அங்கே நான் அமைக்கிறேங்க, கமெண்ட்ஸுக்கெல்லாம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அடுத்து எனக்கு இந்த சிம்பு சார் வந்து கொஞ்சம் இந்த சத்தமாக பேசுவாங்களா, அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சத்தமாக பேசுகிற வாய்ஸா? யாரா? ஓகே, ஆக்சுவலாக வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வரா அதுதான் முக்கியம், இவ்வளோ முக்கியம் யாருமே கை தட்டலாம், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக முன்னாடி வந்து நின்ன பசங்களாம்
யாரு நினைச்ச? இல்லைங்க தம்பிங்கடா, அந்த வந்திருந்த பொண்ணுங்கெல்லாம் யாரு நினைச்ச? என்னோட அத்தை பொண்ணுங்க. நான் சொல்லான்னு பார்த்தா அது உள்ள முந்திக்கிட்டான். பரவாயில்ல, இங்க பாரு, வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவனாவது அட்வைஸ் சொல்றேன்னு வந்து நிப்பான். அவன்கிட்ட தயவு செஞ்சு அட்வைஸ் எல்லாம் கேட்காது. அதுதான் என்னோட அட்வைஸ். அஜித் சார், அஜித் சார் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். ஸோ அது ரெண்டு வயசு இருக்கணும்ண்ணா, வாலி டைம்ல பேசுனது ஒன்று இப்போ பேசுனது. வாலியில் வந்து ஆமாம், அது ஆக்சுவலாக அதிகமாக நான் பண்ணதில்லை. அசார் சூப்பராக பண்ணாங்க. ஒரு நாள் சோனா என்கிட்ட உனக்கு மௌத்தர்கள் மாசுக்கு தெரியுமான்னு கேட்டா, எனக்கும் தெரியும்னு சொன்னேன். ஏய் லூசி, தெரியும்னு சொல்ல வேண்டியதானே, தெரியாது சொல்லிக்க வேண்டியதானே, பொண்ணுங்களுக்கு தெரிய தெரியும்னு சொல்கிறத விட தெரியும்னு சொல்கிறாங்க ரொம்ப பிடிக்கும். மக்கு மக்கு, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது. என்னது, உனக்கு தெரியும்னு சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா? ஆமாம், அந்த மௌத்தாருக்கு என்ன அந்த மாதிரி அது போயிட்டு இருக்கோம் அப்படியே. ஸோ அது மாதிரி ஒரு மாடுலேஷன் இருக்கும். இப்போ இருக்கிறது அந்த தம்பி மயில் வாகனம் வெளிக்கிட்டு எழுத்து முடுப்பா. பேரு தூக்குதுரை, தேனி மாவட்டம், பொண்டாட்டி பேரு நிரஞ்சனா, பொண்ணு பேரு ஸ்வேதா, தில்லி இருந்தா வாங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் போகும். அதே ரொம்ப பேஸ் வாய்ஸ், நைட்ல பண்ணாதான் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வடிவேல் சார். வடிவேல் சார், ஆஹா, கிளம்பிட்டாங்க ஐயா, கிளம்பிட்டாங்க ஐயா. என்னடா குரு குரு குருன்னு பார்க்குறீங்க? அவன் மட்டும் எப்படி பார்க்கலாம் பாரு. ஏய் வேணாம் வேணாம், வலிக்குதுடா, அழுதுல. ஒரு பொய்யா ஒரு சொல் கண்ணே கண்ணே, காதல் நான் தான் என்று என்று அந்த பொண்ணு. ஸோ அப்படியே அந்த பகம் தானா நம்ம சூப்பர் ஸ்டார். ஸோ அது ரொம்ப பிடிச்ச ஸ்டார். ஆ ஓகே, சூப்பர் ஸ்டார் வந்து நான் எங்கள் ஸ்டேஜுக்கு போனாலும் அந்த வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ நிறைய அவரோடது இருக்குது. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கபாலி தான். நிறையா இப்போ அந்த பேட்டை நிறையா பண்ணுவோம், பேட்டையில் வந்து நிறைய டைலாக்ஸ் இருக்குது. பட் கபாலியில் பார்த்தீங்கன்னா, தமிழ் படக்கு லேக்க பரு வச்சுக்கிட்டு மீசையை பொறுக்கிட்டு லுங்கி கட்டிட்டு நம்பியார், ஏ கபாலி அப்படின்னு சொல்லுவோம். குட் நியூஸ் சொல்லுங்க ஜம்மா, அப்படி சொன்ன மாதிரி இருப்பாரு, எந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? சத்தியமா சொல்றேன், அடிச்சு அன்று வேற ஒரு விட்டுருவேன், மாட போட திரும்ப வராத பாத்துக்க. இந்த பொண்டாட்டி புள்ள குட்டி செல்ட்டி மிட்டி கிட்டி மிட்டு தான் அப்படியே ஓடி போயிரு. மோனை உலகான்ல இருக்கேன், ஜூஸ குடிக்காம விட மாட்டேன். மகிழ்ச்சி சூப்பர். நான் அப்படியே இந்த பக்கம் வந்தா கமல் சார், லோக்கல் கமலஹாசன். அதுதான் அசார், அசார் நல்லா பண்ணுவாரு. எனக்கு நான் அது நான் பண்ணதில்லை அதிகமா. பட் நான் சும்மா அவன்கிட்ட இருந்து சுட்டது சொல்றேன். அப்படின்னா நானும் பார்த்துக்கினே இருக்க, என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுன்னே இருக்க, நீ ப்ரொஃபஸரா இல்லை நான் ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்ல மாட்டார். நீ ஸ்டூடெண்டா? நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, கலாட்டா பண்ணால் காலேஜே அல்லூல் ஆயிரும். நான் வரட்டுமா? சூப்பர். இந்த மாதிரி அந்த ஃப்ளோ போகும். நார்மல் கமல் சார் எப்படி பேசுவாங்க? நார்மல் வந்து ஏ இது ஃப்ரூட்டி வழங்கும் பிக் பாஸ், ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. ஏன்னா கேட்டை இழுத்து மூட்டை அங்க ரெண்டு மணி நேரம் தான் இழுத்துருந்தாங்க. அது ரொம்ப அதிகமாகவே போய்கொண்டு இருப்பதனால் அகம் டிவி வழியே அகர்த்திக்குள் நம்ம நண்பர் வேற இருக்காரு பின்னாடி, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரூமர்ஸ் எல்லாரும் ஜாலியாக இருங்க. நன்றி, வணக்கம். சூப்பர் சார். அது அப்படி பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி ஐயா, அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி உங்ககிட்ட நான் ரொம்ப ரசிப்பேன்னு கூட நான் சொல்லலாம். அது வந்து எம்எஸ்வி ஐயா வந்து நவீன் தான் ரொம்ப சூப்பராக வெளியில் பண்ணார். ஆனால் அவருக்கு முன்னாடி நாங்களாம் டிவியில் பண்ணுறது முன்னாடி நல்லா பண்ணியிருக்கேன். பட் யார் டிவியில் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்கிறது தான் கரெக்ட். ஆனால் அவர்கிட்ட பர்ஃபெக்ஷன் செம்மையாக இருக்கும் எம்எஸ்வி. அவர் வாய்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு நாலஞ்சு கரகர டோன்ஸ் தான் வந்து பேஸு. ஃபார் எக்ஸாம்பிள், கரகரன்னு நம்ம பேசுகிற எல்லாத்துலேயுமே, சாரி, கரகரன் பேசுகிற எல்லாத்துலேயுமே ஒரு வாய்ஸ் வரும், ஒரு வாய்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகாநதி சங்கர் வாய்ஸ் பண்ணலாம், அஜித்தை முத முத தீனா வந்து அஜித் சாரை முத முத தலைன்னு சொன்னவர், அவரது வாய்ஸ் எப்படின்னா, தலை எப்படி இருக்க? நான் தான் மகாநதி சங்கர். என்ன ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டாங்களா? தலை இருக்கும்போது வாலாடு கூட தலை. நம்ம தம்பி நல்லா மிமிக்ரி செய்யும், நல்லா வச்சு செய்யுங்க, விடிய விடிய பட்டு மக்கள். இந்த கரகர டோன் கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா அதுவே வந்து விடிவி கணேஷ். விடிவி கணேஷ், நான் தலை என்ற தம்பி மனசுக்குள்ளே என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்த. அநேகமாக இந்த பசங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே பசி பசி.
போடுற மஜ்ஜல போடுற டே ஏண்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்கள்லாம் ஏண்டா பிஃப் ஆயிடுறீங்க இந்த மாதிரி போகணும். அதில் ரொம்ப கம்மி பண்ணணும். கொஞ்சம் ஹை டோனில் வச்சோம்னா மொட்டை ராஞ்சி வந்துடும். சிம்பிள் எப்படி இருக்குன்னா ஏண்டா தம்பி பாப்போ கொஞ்சம் எல்லாரும் சோக்கியமா நீங்களும் நல்லா கை தட்டி என்ஜாய் பண்ணினா 5000 கிரிமெண்ட்பா. அந்த கரகர டோன்லயே வாட்ஸ்அப் சாமியோட வாய்ஸ் வரும். அது அப்படின்னா அதே தான் கரகர தான். பண்டிகை காலதுமா பஜனை பண்ணலாம் தப்பில்லையா? அன்னைக்கு அப்படிதான் கூட்டத்தில் ஒரு பக்தா அதை சொல்லும் போது இந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் பார். தகன்னு மின்றது. ஃபரா ஏன் பண்றான்? ஜஸ்ட் மிஸ். ஒரு நூல் அளவில் மிஸ் ஆயிடுது கரடிக்கு. 10க்கு 10 ரூம் ஃபுல்லாக ஒரே நுரை. கை தட்டுற இவனுங்கள்லாம் கை தட்டுறத பார்த்தா 13 வருஷனையும் வெறித்தனமாக கேட்பானுங்க போல. அதனால இதோட முன்னிச்சுக்குவோம். தன நான் தான் மெமிக்ரி பண்ணி ஏமாத்திட்டு இருக்கேன். அவனும் அப்படியே ஆமா பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ அந்த கரகர டோன்லேயும் நிறைய வாய்ஸ் சொல்லும்போது எம்எஸ்விஐ வாய்ஸ் அந்த கரகர டோன் தான். இந்த நம்ம பண்ண ஒரு கரகரனும் அந்த கரகரன்ற ஃபீல்லையும் நீங்கள் பண்ணலாம். மழைக்காகத்தான் தேகம் இங்கு கலைக்காகத்தான் நீயும் இங்கு கலந்தாடுவோம் நானும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு. எப்படி நீ சொந்த காலிலே நில்லு. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்மை மறப்பான். அப்துல் கலாம் ஐயா வாய்ஸ் பண்ண முடியும். நான் பண்ணிருப்பேன் ஆல்ரெடி, நம்ம பிளாக் ஷீட்ல கூட நான் பண்ணேன். ஸோ இந்த கரகர டோன்ல எப்படின்னா there is a harmony in the home. When there is a harmony in the home, there will be the order in the nation. When there is a order in the nation, there will be the peace in the world. அதாவது இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயத்தில் இருக்கிறது. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எந்த நாட்டில் பிறக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் மீண்டும் இந்திய நாயகன்தான் பிறப்பேன் என்பது என்னுடைய கருத்து. இந்த இளைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்தையும் சிறப்பாக செய்யுங்கள். நன்றி, வணக்கம். த்ரோட் சரியில்லை பட் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ஸஸ் நிறைய வந்து பண்ணி வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்க சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் கலக்கப்பதியார் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணேன். என்ன டைட்டில் அடிச்சிட்டோம், நிறைய பாராட்டு வந்தது, பட் ஆனால் நமக்கு வந்து பணம் வாய்ப்பே வராமல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரின் போக ஆரம்பிச்சோம். கொஞ்சம் யூஎஸ் போனோம், லண்டன் போனோம், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இந்த மாதிரி நிறைய முடித்தோடனே டூர்ஸ் தான் நிறைய போனோம். ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய போக ஆரம்பிச்சிட்டோம். பட் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நாங்கள் நிறைய சம்பாதிக்கல அந்த டைமில், வேறு வழி இல்லை. ரெண்டாவது எங்களை நிறைய கூப்பிட ஆரம்பித்தாங்க. வேணான்னு சொன்ன இடங்கள்லேயுமே எங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இல்லை வேணாம், அந்த பையன் வேணாம், பெருசாக ஃபேம் இல்லை அப்படின்னு நம்ம முன்னாடி இருக்கும் போது சொன்ன டீமே எங்களை என்னெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. நீ டைட்டில் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுறக்கூடாது, நாங்கள் போய் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் பண்ண படம் வந்து சிக்ஸர், ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்க சிக்ஸர். சிக்ஸர் பண்ணோம், சிக்ஸர் வைபவனோட பண்ணேன். அண்ட் அடுத்து வந்து ஆக்ட்ரஸ் தமன்னாவோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், கண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடைய டைரக்டர் ரோஹின் வெங்கடேஷ் பிரதர் தான் வந்து அந்த படம் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் ஃபுல்லாக எனக்கு என்னோட எனக்கு என் லைஃப்பில் வந்து இந்த படம் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்காக இருக்கும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான், யோகி பாபு அண்ணா, முனிஷ்காந்த் அண்ணன், சத்யன் அண்ணன், காளி வெங்கட் அண்ணன், இவங்க நாலு பேர் தான் மெயினே. நாங்கள் அஞ்சு பேர், எங்கள் அஞ்சு பேர் தான் கதை. ஆமாம், த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து எண்டு வரைக்கும் எனக்குன்னு ஒரு கதை இருக்கும், எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், நமக்குன்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் உள்ள படம் தமன்னா அவங்களோட பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஹாரர் காமெடி. ஸோ செப்டம்பர் எண்டு இல்லைன்னா அக்டோபர் ரிலீஸ் ஆகும் இந்த படம். இல்லை இல்லை, வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி கிடையாது. அவர் அந்த மாதிரி படம் வந்து ரோஹின் பிரதர் எடுக்க மாட்டார்.
இது முழுக்க முழுக்க ஹாரர் காமெடி. நீங்கள் அந்த மாதிரி டபுள் மீனிங் காமெடிலாம் கிடையாது, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக போயிட்டு. பெட்டர் மார்க்ஸ் படம் பேர். ஸோ நீங்கள் போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க, தமன்னா அப்படி தலைகளாக இருப்பாங்க, நாங்கள் பின்னாடி நிற்கிற மாதிரி. ஸோ அந்த படம் வந்து போயிட்டுருக்கு, அது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. தனுஷ ராசி நேயர்களேன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஹரிஷ் கல்யாணோட அவருக்கு ஃப்ரெண்டாக அவருக்கு பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து சஞ்சய் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சஞ்சய் பிரதர் வந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. நம்ம சந்தான பாரதி சார் தெரியும் உங்களுக்கு, டைரக்டர் சந்தான பாரதி சார். நம்ம இந்த இப்போ டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, அன்பே சிவம் படத்தில் கடைசியில் வந்து கத்திலாம் எடுத்துகிட்டு வெட்டுறதுக்காக ஓடியாருவார். ஆமாம், இந்த ஏதோ ஒரு படத்தில் கூட கோவை சார்ல மேடம்ட கூட கள்ளி அப்படின்லாம் ஒரு டைலாக் ஒன்று வரும். அவர் அவருடைய பையன் தான் சந்தான பாரதி. எங்களை நான் கலக்கப்போதையாக பண்ணும்போது அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணேன். மனுஷன் ஒவ்வொரு எபிசோட்லையுமே மெசேஜ் பண்ணுவார், நான் அனுப்புவேன், இந்த மாதிரி எனக்கு அனுப்புவார். சூப்பர் பிரதர், அப்பாவும் பார்த்தாரு, நல்லாயிருக்குன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி அவர் படம் அவர் அவர் தான் ஏஎல் விஜய் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார், அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். இப்போ அவர் ஓன் படம் பண்ணுறாரு, அதுலேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கூடிய சீக்கிரத்தில் விஜய் சேதுபதியோட திரும்ப ஒரு படம் இணையிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அந்த ஷெடியூல் ஆரம்பிக்கும் போது நான் போய் பண்ணிடுவேன். லாரன்ஸ் மாஸ்டரோட தம்பி ஒரு படம் ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ அதுவரையும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுவேன், மெயினான கேரக்டர். ஏன்னா லாரன்ஸ் மாஸ்டரும் சரி, எல்வின் பிரதர் மாஸ்டரும் சரி, நான் ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பரான ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க. மோரோவர் எல்வின் மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலாக, ரொம்ப ஒரு ஈவெண்ட்டில் தான் நாங்கள் பழகணும், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ரொம்ப சூப்பரான மனிதர் அவர். அவரோட ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். அந்த ஒரு அந்த ஹீரோவை பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம ஷார்ட் ஃபிலிம்லாம் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே நடிச்சுக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எல்லாமே வந்து நான் விஜய் சேதுபதியை நான் ஒரு சில டைம் ஃபாலோ பண்ணேன். அவர் என்னென்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு ஜோனில் கற்றுக்க முடியும், அது எப்போனா ஷார்ட் ஃபிலிம்ஸில் தான். நீ நடித்து கற்றுக்கிறதும் சரி, உனக்கு ஒரு லாங் டைலாக் நீ பேசணும் அப்படின்னா, நீ வந்து பெரிய படம் பண்ணும்போது கேமராவை பக்கத்தில் வைக்கும்போது அவ்வளோ க்ரௌட் இருக்கும், அந்த இடத்துல நீ நடிக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய நடிக்கணும் இருந்தாலும் அந்த ஃப்ரேம் வைக்கும்போது, ஒரு க்ளோஸ் ஷாட் வைக்கும்போது ஒரு பதட்டம் இருக்கும், யாராக இருந்தாலும் இருக்கும். பட் அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் நடித்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது, அதுக்காக தான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது. சும்மா ஹீரோவா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, ஹீரோ ஏன்னா அசார் ஹீரோ ஆகிட்டாங்க. நீங்கள் எனக்கு அந்த மாதிரி தாட்டே கிடையாது. நான் முழுக்க முழுக்க நிறைய கேரக்டர் ரோல் பண்ணோம், நிறைய காமெடி ரோல் பண்ணோம், நிறைய படங்கள். ஒரு படம் வந்து ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு 8 படத்துலேயே நம்ம இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. நீங்கள் ஹீரோ நினச்சி பாருங்கள், எத்தனை படத்தில் இருப்பீங்க ஒரு வருஷத்தில்? 2 படத்தில் இருப்போம், பட் அப்படி கிடையாது. ஸோ எனக்கு தேவை வந்து அந்த காமெடின்ற ஒரு இடத்த நம்ம எப்படியாவது, எங்கள் அடங்காத படம் டேரக்டர்னா சொல்லுவார், உன் மூஞ்சிலாம் காமெடி மூஞ்சியே கிடையாதுடா, ஒரு கொடூரமான ஒரு வில்லன் மூஞ்சி இருக்குது உனக்கு, ஒரு ரக்கடு ஃபேஸ் இருக்குது. நான் அடங்காதே படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக, சரத்குமார் சாரோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி ஒரு கேரக்டர், ரைட் ஹேண்ட் மாதிரி அருவாலாம் கம்பு இல்லை அருவா. எனக்கெல்லாம் பார்க்கும்போது நிறமே கருப்பு தானே தம்பி, நம்ம நாட்டோட நிறமே கருப்பு தானே, தமிழனுடைய நிறம் கருப்பு. ஸோ அந்த கருப்புன்ற விஷயம் என்னன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு ஃப்ரேம் இருந்தது, இந்த மாதிரி வெள்ளையா இருக்கணும், நல்லா அழகா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், அவன் தான் ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு. இப்போ அது கிடையவே கிடையாது. ஆமாம், நீ ஒரு கருப்பாக வெள்ளையாக இருந்தால் கூட இப்போ உன போய் என்ன சொல்ற, போய் என்னை கருத்துட்டு வாங்க, போய் பெருத்துட்டு வாங்க, இப்படி தான் சொல்கிறாங்க. போய் தாடியை வளர்த்துட்டு வாங்க, முடியை ஃபுல்லாக வளங்க, இல்லை விக்கு வச்சுக்கலாங்க வளங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெட்டர் மார்க்ஸ் படத்துக்கு நான் 8 கிலோ எழுத்தினேன் ஹைட்டு. ஆமாம், ஏன்னா அந்த படம் வந்து தெலுங்கோட ரீமேக் ஆக்சுவலாக, அனந்தோ பிரம்மான அந்த படத்தோட ரீமேக். அந்த கேரக்டர் நான் பண்ண கேரக்டரு கொஞ்சம் மாசாக இருப்பாப்பில் தென் மீன் மாசானா வெயிட்டாக குண்டா, ஏன்னா கொஞ்சம் அது ஒரு காமெடியாக க்ரியேட் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் குண்டா, ஒரு மாதிரி வயிற்றில் தொப்பறதுக்கு பதிலாக மூஞ்சில் தொப்பறதா இருக்குது, அந்த மாதிரி ஒரு உருண்டையாக இருந்தேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது, ஒரு பார்பர் ஷாப் வச்சு நான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிற, ஆக்சுவலாக ஒரு ஹானஸ்ட்டாக பார்த்தா ஒரு சினிமா மேலே பேஷனாக இருக்க ஒரு ஆள், என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 8 kg அதுக்கு நான் போட்டேன். ஸோ இது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடி வந்து எல்லாமே மாறிப்போச்சு. இப்போலாம் டிக்டாக் பண்ணுறவங்க எல்லாருமே ஈஸியாக டேலண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். ஜி, நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஜி, இது பீஸா படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது.
வேற லெவலில் வரீங்கன்னு கை கொடுத்தேன். அம்மா இப்படா இருக்க, வாதிக்கிறா, அப்புறம் நீ சார் போடுறா, என்னடா சாப்பிட்றேன், நான் சாப்பாடு சாப்பிட்றேன், என்ன சொல்லிட்டு நான் சாப்பிட்றேன், என்ன டீ காஃபி எதை சாப்பிட்றே, க்ரீன் டீ சொல்கிறா, மூஞ்சில் மாஸ்க்லாம் போட்டுட்டு கொடைக்குள்ள நின்றுட்டு இருக்காரு. நான் எனக்கு தெரியல அவர் சிவகார்த்திகேயன் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப நேரமாக.